அன்பார்ந்த தோழர்களே, இன்றைய தலைப்பிலே பிறர்கள் நமது உடல் நலம் இடத்தரப்பில் தினம் ஒரு முத்திரையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முத்திரைகளும் நம்மளே போட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து டாக்டர் ரமேஷ் கீழர் பேசுகிறேங்க. குரு அக்கு பஞ்சர் சிகிச்சை மையத்திலிருந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை வந்து குபேர முத்திரை. இது குபேர முத்திரைன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், இவர் வந்து பணத்துக்கான அதிபதி, நம்ம மகாவிஷ்ணுவுக்கே வந்து கடன் கொடுத்தவர். இந்த முத்திரையை பண்ணுறதன் மூலமாக அனைத்து வசதிகளும் ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சேரும் என்பது ஒரு ஐதீகம். முத்திரைகள் என்பது இந்து மதம், புத்த மதம் மற்றும் யோகாசன பயிற்சியில் பயன்படுத்தப்படுகின்ற சம்பிரதமான அடையாளங்களாகும். இது சமஸ்கிருத மொழியில் வந்து குறி சைகை அல்லது முதிரைன்னு சொல்கிறாங்க. இது வந்து உடலுக்கு 5-7 ஆதார சக்கரங்களை உயிர் சக்தி ஓட்டத்தை முறைப்படுத்துவதன் மூலமாக இயக்கி நன்மை பயக்கின்றன. நம்ம முதல்லருந்தே பார்த்த மாதிரி நம்ம 5 விரல்களும் 5 பூதங்களை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. கட்டை விரல் நெருப்பு, சொட்டு விரல் காற்று, நடுவுரல் ஆகாயம் மற்றும் மரம் உலகம், மோதிர விரல் நிலம் உலகம், சுண்டு விரல் நீர் உலகத்தை குறிக்குது. நம்ம உடம்பு வந்து 5 பூதங்களால் ஆனது. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, அந்த பிண்டத்தில் சொல்லுவாங்க. இந்த 5 பூதங்களும் ஒரு சமநிலையில் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லைங்க. இதில் ஏதோ ஒரு மூலகம் வந்து சமநிலையை பாதிக்கப்படும் பொழுது, கூடும் போதோ குறையும் பொழுதோ நமக்கு வந்து வியாதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. சித்த வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து வாதம், கபம், சித்தம்னு சொல்கிறாங்க. வாதம்ன்றது வந்து காற்று சம்மந்தப்பட்டது. சொட்டு குரல் மற்றும் நடுவுரலை சேர்த்து வைக்கும்போது வாதம் சக்திரியாகிறது. கபங்கிறது நீர், மோதிரம் மற்றும் சுண்டுவரல் ஒற்றை இணைத்து வைத்து வைக்கிறது கப முத்திரை. பெருவரல் வந்து பித்தத்தை குறிக்கிறதுங்க. இந்த முத்திரைகள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்திரைகள் வந்து பஞ்சபூதங்கள் அடிப்படையில் வேலை செய்யுதுங்க. பெருவரல் வந்து பேஸ், நெருப்பு சக்தி. அதோட டிப்போட மற்ற விரல்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த விரலோட பஞ்சபூத சக்தியில் சமநிலைப்படுத்தப்படுகின்றன, அது குறைக்கப்படுகின்றன, அது கூட்டப்படுகின்றன. இதனால் அதுக்குரிய நோய்கள் குணமடைகிறது. முத்திரை பயிற்சி பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச உலகத்தோட பிரபஞ்சத்தோட சக்தி விரல்கள் மூலமாக உடலுக்குள் ஊடுருவி நோய்களின் தாக்கம் குறைந்து குணமடைகிறது. உடலில் வந்து பிராணசக்தி அதிகரித்து நோய் இல்லாமல் வாழ முடியுங்க. முத்திரை பண்ணும்போது என்னென்னலாம் செய்யலாம்? இந்த முத்திரையை வந்து உட்கார்ந்துட்டு செய்யலாங்க, படுத்துக்கிட்டு செய்யலாம். உட்காந்து செய்யும்போது ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கணும், முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். படுத்திருக்கும் போது ஃப்ளாட்டாக படுத்துக்கணும், ஒரு கிழிச்சு படுத்துக்கூடாது, மல்லாக்க நேராக ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கலாம். இந்த முத்திரை நம்ம எந்த நோய்க்காக பண்ணுறோமோ அப்படிங்கிறத கவனமாக செலுத்தி அந்த முத்திரையை அந்த நோயிலிருந்து நம்ம விடுவிடுவதாக நினைத்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க, மாதவிடாய் சமயத்திலையும் அருமையாக பண்ணலாங்க. முத்திரைகளை குறிப்பிட்ட காலளவு மட்டும் பண்ணால் போதும். நம்ம சொல்லுவோம் புக்கில் 20-30 நிமிஷம் சொல்லியிருந்தால் அது மட்டும் பண்ணால் போதும், அதுக்கு மேலே பண்ணணும் அவசியம் இல்லை, பண்ணியும் பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு முத்திரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 6 மணி நேரத்துக்கு திரும்ப பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் வந்து அந்த டைம் மட்டும் பண்ணால் போதுங்க. காலு வந்து வெறும் தரையில் படக்கூடாதுங்க, ஒரு மேட் போட்டுக்கோங்க, இல்லாட்டி செருப்பு போட்டுக்கலாம். இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றவங்க வந்து மருந்தை சாப்பிட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து இதை பண்ணலாம். விரலில் நகம் இருந்தால் அதை வெட்டிடணுங்க. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முத்திரையும் நடந்துக்கிட்டோ நின்றுக்கிட்டோ ஒரு கவனம் இல்லாமல் செய்யக்கூடாதுங்க. சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் 30 நிமிஷம் இடையில கொடுக்கணும். அதே மாதிரி குளிப்பதற்கு முன்னும் பின்னும் 30 நிமிஷம் கழிச்சு தான் செய்யணுங்க. கர்ப்பிணி பெண்கள், அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், கைவிரல்களில் பாதிப்பு இருப்பவர்கள் தகுந்த ஆலோசனைக்கு பிறகு பின்னர் மட்டுமே செய்யணுங்க. டாக்டர் கேட்டுட்டு பண்ணலாம். ஏதாவது ஒரு பாதிப்பு ஒரு அனிச்சயம் இருந்தால் அதை நிப்பாட்டிட்டு நம்ம அடுத்து மற்ற வேலையை பார்க்கலாங்க. கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கண்ணாடியை கழட்டிடணும். கண்டிப்பாக முத்திரை செய்யும்பொழுது கை மற்றும் விரல்களில் இறுக்கமான ஆபரணங்கள், மோதிரம், டைட்டாக ரிங்கு போட்டுக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம்னாக்கா நல்லதுங்க. இது குபேர முத்திரை. இது பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டு விரல், நடுவிரல், முனி வந்து பெருவிரல் தொட்டுக்கிட்டு இருக்குங்க. மற்ற 2 விரலை மடக்கி உள்ளங்கையில் அமுத்தி பிடிக்கணுங்க. இப்படி அமுத்தி பிடிச்ச ஒரு 2 நிமிஷத்துல, 2-1 நிமிஷத்துலேயே வந்து அந்த விரல் இருதய துடிப்பு வந்து விரல் நுனிகள் நல்லாவே தெரியும். படத்தில் உள்ளபடி 2 கைகளிலும் சுண்டு விரலையும் மோதிர விரலையும் உள்ளங்கையில் முடித்து வைத்து நடுவுரல் மற்றும் ஆள்காட்டு விரலினை பெருவிரல் நுனிகளும் நினைக்கவும். மொத்த கால அளவு 20-30 நிமிஷம் பண்ணணுங்க.
அதுக்கு மேல பண்ணி பண்ண அவசியம் கிடையாது. நிறைய நேரம் பண்ணா பலன் கிடைக்க நிற்க வேண்டியதில்லை, ஒரு தடவை பண்ணா போதும். இப்போ பண்ணும் பொழுது ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், நேரா உட்காந்துருக்கணும், இல்லை நேரமெல்லாம் கொடுத்துக்கோங்க. மூச்சு வந்து 6 3 6 ஆறு வந்து 6 கவுண்ட் உள்ள இழுக்கணும், 3 கவுண்ட் நிப்பாட்டணும், 6 கவுண்ட் நிப்ப இன்ஹேல் அவுட் மூச்சு விடணுங்க. 3 6 கவுண்ட்னா செகண்ட் கிடையாதுங்க, உங்க மூச்சை வந்து 6 பிரிச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நல்ல கவனமா நல்லா பண்ணும்போது நம்ம சுவாசத்து மேல நம்ம கவனத்தை வைக்கணுங்க. இந்த பலன் என்ன பார்த்தீங்கன்னா, மெயினா சைனஸ் பிரச்சனை நமக்கு தீருதுங்க. ஏன்னா நம்ம நிலமூலகத்தையும் நீர்மூலகத்தையும் மடக்கி பிடிக்கிறோங்க, அப்படிங்கும்போது தண்ணி வந்து சேராம வெளியே வருதுங்க. ஸோ சைனஸ் பிரச்சனை நமக்கு இருக்கு. உள் நாக்கு அலர்ஜி, நாக்கில் அலர்ஜி இருந்தால் கூட நமக்கு வந்து போயிருதுங்க. முன் நெற்றியில் ஏற்படும் நீர் ஏற்றம் தீர, நெற்றியில் ஒருத்தர் தண்ணி தண்ணி கோர்த்துக்கும், அதெல்லாம் நமக்கு அவாய்ட் ஆகுதுங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீர் மூலகத்தையும் மடக்கிறோம், நிலமூலகத்தையும் அமைத்து பிடிக்கிறோங்க. அதனால வந்து நெருப்பு மூலமாக ரெட்டை காலி பண்ணுறதுனால நமக்கு வந்து நீர் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனை நமக்கு தீருதுங்க. இது வந்து இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இது வந்து ஒரு ஐதீகம் தான், அது ஆகுமான்னு தெரியாது. அதுக்காக சொன்னேன்னு நினச்சி பண்ணிட்டு இருக்காதிங்க, பண்ண நினைக்க எதிர்பார்க்காதீங்க. பண்ணுனா நடக்குங்கிறது ஒரு ஐதீகம், பண்ணித்தான் பார்ப்போமே இப்போ, ஒன்றும் தப்பு இல்லையே. மன விருப்பங்கள் பூர்த்தி ஆகணும்னா, கான்சன்ட்ரேஷன் வரணும்னா இதை பண்ணணுங்க. சில பேர் கண்ணில் வந்து கீழே தான் வீங்கிக்கும், அதை சரி பண்ணிக்கலாம். இது பண்ணுறது மூலமாக வளமான வாழ்க்கை கிட்டம், காரியத்தில் வெற்றி கிட்டம், குபேரனோட அதாவது செல்வ சிலப்போடு வாழலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ் ஆகுதுங்க, இம்யூனிட்டி பவர் வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது, நல்ல தூக்கம் வருதுங்க, நல்ல ஆழ்ந்த தூக்கம், கனவு இல்லாத தூக்கம், நல்ல அமைதியான தூக்கம் கிடைக்குதுங்க. தலைவலி ரெண்டெல்லாம் வரக்கூடிய வர தலைவலி சரியாக போகுதுங்க. மூக்கடைப்பு, மூக்கு நோஸ் நோஸ் கன்ஜெஷன் கூப்பிட முடியாது. அப்புறம் ஸ்டமக்கு வந்து ஜீரண சக்தி அதிகமாகுதுங்க, ஏன்னா நீங்கள் வந்து நிலமூலத்தை மடக்கி பிடிக்கிறீங்க, அது வந்து ஸ்டமக்கோட சக்தியை வந்து அதிகரித்து நமக்கு வந்து சூட் அதிகரிக்கிறதுனால கொழுப்பு சத்துலாம் குறைஞ்சி நமக்கு ஜீரண சக்தி அதிகமாகுதுங்க. அப்புறம் தைராய்டு நோய் வந்து குணமாகுதுங்க. குரலில் வந்து ஒரு தெளிவு ஏற்படுது, நினைவு திறன் அதிகரிக்குது. ஸோ இந்த குபேர முத்திரையை பயன்படுத்தி வாழ்க்கையின் அத்தனை ஐஸ்வர்யங்களையும் பெறுவதற்கு உங்களை வளமாற வாழ்த்துகிறேன். நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வரணுங்க, பலன்களை உடனே உணரலாம். நீங்கள் உடனே பண்ணிவிட்டு அடுத்த நாளே பலன் எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக கிடைக்காது. சில பேருக்கு வந்து உடனே கிடைக்கும், சில பேருக்கு ஒரு நாள் ஆகலாம், சில பேருக்கு ஒரு வாரம் ஆகும், சில பேருக்கு 10 நாள் ஆகும், 15 நாள், சில பேருக்கு ஒரு மாதம் கூட ஆகும். குறைஞ்சது 48 நாள் ஒரு மண்டலம். நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க, பேஷன்ஸ் இஸ் எ வெர்ச்சு. இது வந்து கண்டிப்பாக 100% 100% ரிசல்ட் ஓரியன்ட் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.